தென்சீன கடல் பகுதியில் அமெரிக்க கப்பல்கள் வந்தால் ஒரு கை பார்ப்போம் என்று சீன கடற்படை தளபதி ஒருவர் கூறியது குறித்த காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். இப்போது அமெரிக்க கடற்படையின் கப்பல் ஒன்று தென்சீன கடற்பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு எச்சரிக்கை விடுக்க சீனா தனது கப்பல்களை அங்கு அனுப்பியுள்ளதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படை கப்பல் USS McCampbell தென்சீன கடல் பகுதியில் உள்ள பாரசல் தீவு தொடரிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் சென்று கொண்டிருந்ததாக கடைசியாக கிடைத்த தகவல் தெரிவிக்கிறது. இந்த தீவு தொடரை சீனாவில் சிஷா என்று அழைக்கிறார்கள். தற்போது சீனாவின் வசமுள்ள இந்த தீவு தொடருக்கு தாய்வானும் வியட்நாமும் உரிமை கோருகின்றன. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நேற்று திங்கட்கிழமை 7 ஆரம்பித்துள்ள நிலையில் அமெரிக்க கப்பல் தென்சீன கடற்பகுதிக்கு சென்றுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் லூ காங், அமெரிக்கா எமது கடற்பகுதிக்குள் அத்துமீறி வந்துள்ளது. இது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை. அமெரிக்க கப்பல் உடனடியாக அங்கிருந்து அகன்றுவிட வேண்டும். அந்த கப்பலை அடையாளம் கண்டுகொள்ளவும் எச்சரித்து அங்கிருந்து வெளியேற்றவும் சீன கடற்படை கப்பல்களும் விமானங்களும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். அமெரிக்க கடற்படையின் பசிபிக் பிராந்திய கப்பல் பிரிவின் செய்தி தொடர்பாளர் ரச்சல் மெக்கார், தென்சீன கடல் பகுதியில் உள்ள நடமாடும் சுதந்திரம், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் நெவிகேஷன் காரணமாகவே அமெரிக்க கப்பல் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதை அங்கிருந்து வெளியேறும்படி சொல்லும் உரிமை சீனாவுக்கு கிடையாது என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட முறியும் நிலைக்கு சென்ற பின் இரு நாடுகளின் ஜனாதிபதிகளும் சந்தித்த போது 90 அவகாசத்தில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடிப்பது என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அந்த வகையில் நேற்று ஆரம்பித்த அந்த பேச்சுவார்த்தைகளே ஓரளவு இழுபறி நிலையில் தான் உள்ளன. இந்த நிலையில் தென்சீன கடற்பகுதியில் அமெரிக்க கப்பல் வந்ததால் ஏற்பட்டுள்ள பதட்டம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா என்று தெரியவில்லை. தென்சீன கடல் பகுதியில் உள்ள பாரசல் தீவு தொடரை நோக்கி தற்போது விரைந்து கொண்டிருக்கும் சீன கப்பல்கள் அங்கு சென்றபின் என்ன செய்யப் போகின்றன என்பதில்தான் எல்லாமே தங்கியுள்ளது.